அட சாயில், என்னடா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கு. சாயில் அவனோட பொண்டாட்டி பசங்க கூட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஒண்ணு இல்ல வீரண்ணா, நான் என் குடும்பத்தோட பட்டணத்துக்கு போகலான்னு இருக்கிறேன். இப்போ பட்டணத்துக்கு எதுக்காகடா போற? இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ இப்ப பட்டணத்துக்கு போய் என்னடா பண்ண போற? என்னது, இந்த வெயில பார்த்தா மழை வர மாதிரி இருக்கா வீரண்ணா? அதென்னடா, உன்னோட பேச்ச கேக்கும் போது நீ விவசாயம் பண்ணாம இந்த ஊரை விட்டு பட்டணத்துக்கு போற மாதிரி இருக்கு. ஆமாம் வீரய்யா, நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நீ நினைச்சது சரிதான், நான் பட்டணத்துக்கு போக போறேன். அதென்ன சாஹில், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ விவசாயம் பண்ணாம பட்டணத்துக்கு போற? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறியா? வெயில் காலம் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனாலும் ஒரு வாட்டியாச்சு மழை பெஞ்சிச்சா? அடேய், அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யண்டா, உனக்கு தெரியாததா? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த விவசாயத்தை நம்பி விவசாயம் செஞ்சா ஒரு ரூபா கூட கையில நிக்கிறது இல்ல. வீரய்யா சாயில் கிட்ட எவ்வளவுதான் கேட்டு பார்த்தாலும் சாயில் மட்டும் வீரய்யா பேச்சு கேட்காம பஸ் ஏறி பட்டணத்துக்கு போனா. வீரய்யா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கிட்ட வீரய்யாவோட மருமகளான பத்மா வீரய்யாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. வீரய்யாவை பார்த்து, மாமா உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க மாமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி எடுக்கலமா, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படி சொல்லி வீரய்யா அங்கேயே தின்ன மேல போய் படுத்தாரு. அத பார்த்த பத்மா வீரய்யா கிட்ட போய், மாமா என்ன நடந்துச்சு மாமா, எதுக்காக நீங்க இவ்ளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த ஊருக்குள்ள விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இப்படி சாயில் விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போன கதைய பத்தி சொன்னா. மாமா, இந்த நிலத்தை நம்பி வாழாதவங்க பட்டணத்துக்கு போய் மனசால நம்பி வாழ போறாங்களா? இந்த ஊரை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் இந்த ஊரை தேடி கண்டிப்பா வருவாங்க. நிஜமாலுமே வருவாங்கன்னு சொல்றியா பத்மா? இந்த பத்மா சொல்றேன் இல்ல மாமா, கண்டிப்பா வருவாங்க. முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க, எந்திரிச்சு வாங்க மாமா. பத்மாவோட பேச்ச கேட்ட வீரய்யாவுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. வந்து எல்லாரு கூட உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வீரய்யா பொண்டாட்டி கமலா, நான் கூப்பிட்ட உடனே வரல, இப்ப உங்க மருமக கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களா? என் மருமக தங்கண்டி. அப்போ நானப்பா? நீ கூட தங்கந்தாண்டா? அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குனாங்க. மறுநாள் காலையில மேகமூட்டமா இருந்துச்சு. மாமா மழை வர மாதிரி இருக்கு, பாத்தீங்களா? ஆ பாத்தேம்மா, காலையில இருந்தே இப்படிதானே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆகாயம் இப்படிதாமா இருக்கு, ஆனா ஒரு துளி மழை கூட பூமி மேல விழமாட்டேங்குது. இன்னைக்கு வர மாதிரி தான் இருக்கு மாமா. அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள போனா. ஒரே வாட்டி ஆகாயத்துல பெரிய இடி மின்னல் வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. வீரய்யா அந்த மழையில நின்னுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. பத்மா பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே மழை வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம விவசாயம் செய்யலாம், சீக்கிரமா நாத்து நட்டு விளைச்சல் பண்ணலாம். வீரய்யா சின்ன பசங்க மாதிரி மழையில குச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டாரு. அத பார்த்து பத்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மறுநாள் வீரய்யா நிலத்தை ஊழ்றதுக்காக வேலைக்கு ஆளுங்களை தேடி போனாரு. ஏண்டா கிரி, வயல்ல வேலை இருக்கு வரியா? ஐயா, முதல்ல காசு கொடுத்தாதான் நான் வேலைக்கு வருவேன். அதென்னடா புதுசா பேசுற, எப்பவுமே விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே காசு கொடுக்கறது. அதெல்லாம் முடியாது ஐயா, எப்ப பார்த்தாலும் விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்பளம் கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் விளைச்சல் எல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் சரியான மழை வந்து விளைச்சல் எல்லாம் பாழா போயிடும். அதுக்கப்புறம் விளைச்சல் சரியா வரல, எல்லாமே பாழா போயிருச்சு, இப்ப கையில காசு இல்லன்னு சொல்வீங்க. இப்படி விவசாயிங்க எல்லாம் மருந்து குடிச்சு செத்து போவாங்களே தவிர எங்களுக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. இப்படி கிரி அவன் படுற கஷ்டத்தை எல்லாமே ஒரே வாட்டி சொல்லிட்டான். நீ இவ்வளோ பெரிய பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் யாருடா உன்னை வேலைக்கு கூப்பிடுவா? அப்படி சொல்லி வீரய்யா இன்னொருத்தங்கிட்ட போனாரு.
இப்படி எல்லாருமே முதல்ல சம்பளத்தை கேட்டதுனால எதுவுமே செய்ய முடியாம வீட்டுக்கு வந்தாரு. வீரையாவ பார்த்த பத்மா, மாமா வயலுக்கு போலாமா? அங்க போய் என்னமா செய்யறது? அதென்ன மாமா அப்படி பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டா பத்மா. வீரையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னாரு. நீ கூலி வேலை செய்யறவங்க சம்பளத்தை முதல்லயே கேட்டா நம்ம என்னமா பண்றது? இப்ப நம்ம விவசாயம் செஞ்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாரு. இப்படி பத்மா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மாமா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, ஆனா அதுக்கு எல்லாருமே சம்மதிச்சா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விவசாயத்தை செய்யலாம். எல்லாருமே சேர்ந்து செய்யலாம்னு சொன்னப்போ வீரையவுக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு. என்னமா அந்த யோசனை? இப்படி அந்த யோசனைய தன்னோட மாமா காதுல சொன்ன. அத கேட்ட வீரையா சந்தோஷப்பட்டாரு. அம்மா உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இந்த யோசனைக்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்களாமா? நீங்க நாளைக்கு காலையில எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லுங்க மாமா அப்படி சொன்ன பத்மா. தன்னோட மருமக பத்மா சொன்ன மாதிரி வீரையா அந்த ஊர் ஆளுங்களை ஒரு பக்கம் சேர்த்தாரு. என்னப்பா வீரையா, எதுக்காக ஊருக்காரங்களை வர சொன்னீங்க? உங்களை எல்லாரையும் எதுக்காக வர சொன்னேனா என்னோட மருமக சொல்வா. வீரையா சொன்ன உடனே மருமக பத்மா வந்து எல்லாருக்கிட்டயும் என்ன விஷயம் செய்யணும்னு சொன்னா. எல்லாருமே சரியா கேட்டுக்குங்க, நம்ம எல்லாரும் விவசாயம் செய்யணும்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை, முதல்ல காசு கொடுக்கணும். நம்ம கிட்ட வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு முதல்லயே காசு இல்லல. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்றது பத்மா? அதுக்குதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆளுங்களோட நிலத்துல விவசாயம் செய்யறதுக்கு தேவையான வேலையை செய்யலாம். இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தரோட இடத்துக்கு போய் எல்லாருமே வேலை செய்யலாம். இப்படி எல்லாரோட விவசாய பூமியில போய் நம்ம வயல் வேலைய செஞ்சு பயிரை போட்டோம்னா எல்லாருக்கும் நல்ல லாபம் வரும். பத்மா சொன்ன யோசனை அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புடிச்சு போச்சு. பத்மா நீ சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்குமா, இதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரோட வயலுக்கு போய் எல்லாருமே வேலை செய்யலாம். இப்படி மல்லையா சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள்ல இருந்து ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்க அவங்களோட பசுமாட கூட்டிக்கிட்டு பூமிய உழுகுறதுக்காக போனாங்க. பத்மா கூட எல்லாரும் கூட சேர்ந்து வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா. அம்மா பத்மா, எதுக்குமா உனக்கு இந்த வேலை? நீ போய் பயிர போடு போ. மாமா எனக்கு இந்த வேலை நல்லா தெரியும் மாமா, எங்க அப்பா எல்லாமே எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செஞ்ச வீரையா தன்னோட மகனை பார்த்து, அடே சீனோ அங்க பாருடா, பத்மாவை பார்த்து கத்துக்கடா அப்படி தன்னோட புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணாரு வீரையா. வீட்டுல இருக்கிற கமலா அவங்களுக்காக சமைச்சு அங்கிக்கு எடுத்துட்டு வந்தா. அத்த சாப்பாடை கொண்டு வந்தீங்களா? அத்த குடுங்க குடுங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, முதல்ல சாப்பாடை குடுங்க. இப்படி பத்மா அவளோட அத்தை கொண்டு வந்த சாப்பாடை உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தா. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடை உக்காந்து சாப்பிட்டாங்க. வீரையா என்ன ஆனாலும் உன்னோட மருமக ரொம்ப புத்திசாலி, விவசாயம் செய்யுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா விவசாயம் செய்யற மாதிரி செஞ்சிட்டா. ஆமா என்னோட மருமகன்னா என்ன நினைச்சீங்க? வீரையா மீசைய முறுக்கிக்கிட்டு சொன்னாரு. இப்படி பத்மா சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து பயிரை போட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து நாத்து கூட நட்டாங்க. எல்லாருமே பத்மாவை பெருமையா பேசினாங்க. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து வெங்கட் அப்படிங்கிறவன் பத்மாவை தேடி வந்தான். அந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா வயலுக்கு போறத பார்த்த அவன், தங்கையா எங்க ஊர்ல யாரையாவது கூப்பிட்டு வயலுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொன்னா முதல்ல கூலி கொடுங்க அப்புறம் வரேன்னு சொல்றாங்க, ஆனா உங்க ஊர்ல என்ன நாத்து கூட நட்டுட்டீங்க? இப்படி ஆச்சரியப்பட்டு கேட்டான். இப்படி அவரு பத்மாவை பத்தி பெருமையா சொன்ன உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி பத்மா கிட்ட வந்து அவனோட ஊரு கதைய சொன்னான். உங்களோட ஊர் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, நாளைக்கு நான் உங்க ஊருக்கு வரேன், நீங்க எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வைங்க அப்படி சொன்னா பத்மா. சொன்ன மாதிரி வெங்கட் ஊருக்காரங்களை ஒரே இடத்துல சேர்த்து வச்சா. பத்மா வந்து அவளோட யோசனை பத்தி சொன்னா. நாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா வேலை செய்யணும்.
அப்படி சொன்ன உடனே பத்மாவோட பேச்சு சரிதான்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாருமே பத்மா சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாருமே ஒத்துமையா அவங்க ஊர்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன துர்கா, உன்னோட பெரிய புள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, இன்னும் உன்னோட சின்ன பையனுக்கு கல்யாணம் செய்யற ஐடியா இல்லையா? ஐயோ, அந்த விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேங்க. இங்க பாருங்க, அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. இங்க பாருங்கண்ண, என்னோட பெரிய மருமக எவ்வளவு நல்லா இருக்கா, அதே மாதிரி என்னோட சின்ன புள்ளைக்கும் ஒரு பொண்ண பாக்கணும். சரி துர்கா, பாக்கலாம். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண பாக்குறதுக்கு துர்கா தன்னோட பெரிய மருமகளான கீதா எல்லாருமே போனாங்க. திவ்யா எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்கும் போது அத பார்த்த கீதா, ஏ திவ்யா நீயா, ஏ கீதா நீயா, நான் எல்லாருக்குமே டீ கொடுத்துட்டு வரேன். அம்மா கீதா, அந்த பொண்ண உனக்கு முதல்லயே தெரியுமா? ஆமா அத்த, நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில தான் படிச்சோம், நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லது. இன்ன என்ன துர்கா, உனக்கு அதிருஷ்டம் உன்னையே தேடி வந்திருக்கு, பார்த்தல? அதிருஷ்டமா என்ன அண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா கீதா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல மருமகளா இருந்தா அவங்களுக்குள்ள சண்டையே வராது, உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. யாருனே தெரியாத இருந்தா சண்டை வரும். இப்போ ஒரே வீட்டு மருமக ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வராதுல்ல. துர்காவுக்கும் அவங்க அண்ணன் சொன்னது சரின்னு தான் பட்டுச்சு. இப்படி திவ்யாவுக்கு தன்னோட சின்ன பையன் கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஐயோ திவ்யா, இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒத்த ஓர குத்தியா யாரு வருவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த, நீ வந்தது பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி. ஆமாண்டி கீதா, நான் கூட எங்க போய் கட்டிக்குவேனோ என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆமா, இப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுது, அக்கான்னு கூப்பிடுதா இல்ல கீதான்னு கூப்பிடுதா? இப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டா திவ்யா. அக்கா என்னடி அக்கா, கீதான்னு கூப்பிடுறீ? நம்ம இப்போ ஒத்த ஓர குத்தியா இருக்கலாம், ஆனா நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி. திவ்யா கீதா எப்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு தன்னோட காலேஜ் லைஃப பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மையா துர்கா வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணே, நீங்க சொன்னது உண்மைதான், கல்யாணமாயி இவ்வளவு நாளானாலும் ரெண்டு பேரும் சண்டை போடாம ரொம்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேம்மா, இல்லனா இந்த காலத்துல இவ்வளவு நல்ல மருமகங்க கிடைக்கிறாங்களா சொல்லு. இப்படி லக்ஷ்மையா கொஞ்ச நேரம் பேசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அத்த, உங்களுக்காக சுட சுட பஜ்ஜி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. அத்த, நான் உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா செஞ்சிருக்கேன், முதல்ல இத சாப்பிடுங்க. அத்த அத்த, நீங்க முதல்ல பஜ்ஜி தான் சாப்பிடணும். இல்ல அத்த, நீங்க முதல்ல பால்கோவா தான் சாப்பிடணும். இப்படி அவங்க ரெண்டு பேரும் துர்காக்கு பிடிச்ச சமையல செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி ரெண்டு பேரும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ஒருத்தர் சமையல் செஞ்சா ஒருத்தர் வீட்டு வேலை செஞ்சாங்க. சாமி, எனக்கு இவ்வளவு நல்ல மருமகங்களை கொடுத்ததுக்கு நான் உங்க கோயிலுக்கு வந்து மொட்டை போடுறேன்பா. இப்படி மறுநாள் மாமியார் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க. ஒரு நாள் திவ்யா அவளோட துணியை மடிச்சு வைக்கும் போது அவளோட துணி கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்தா. உடனே திவ்யா கோபத்தோட கீதா கிட்ட வந்து, என்ன கீதா, என்னோட துணி கிழிஞ்சிருக்கு, நீ பாக்குறியா? ஐயோ, எனக்கு என்ன தெரியும் திவ்யா? தெரியும்னு சொல்ற, நீ தானே நேத்து துணி தோச்ச? நான் தான் தோச்சேன், ஆனா அப்ப துணி கிழிஞ்சிருக்கலையே. என்னோட துணி ஆனதுனால தானே எப்படியாவது போட்டோன்னு இப்படி கிழிச்சு வச்சிருக்க. இதே உன்னோட ட்ரெஸ் ஆயிருந்தா? திவ்யா, நான் எப்பவுமே உன்னது என்னதுன்னு பார்க்க மாட்டேன், சரியா பேசுடி. என்ன நல்லா பேசுறது, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு தானே இந்த ட்ரெஸ் இப்படி செஞ்சு வச்சிருக்க. என்னது, நான் எதுக்காக வேணும்னு செய்ய போறேன்? செஞ்சிருப்ப, எதுக்குன்னு சொன்னா நீ ஒரு வாட்டி காலேஜ்ல காப்பி அடிக்கும் போது சார்கிட்ட சொல்லி கொடுத்தல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி செஞ்சிருப்ப. திவ்யா, நான் எதுவுமே மனசுல வச்சுக்கலடி, இதுக்கப்புறம் உன்னோட பேச்சுக்கே வரமாட்டேன். மறுநாள் கீதா அவளோட துணிய மட்டும்தான் துவைச்சா. அத பார்த்த திவ்யா அவங்களுக்கு மட்டுமே சமைச்சா. ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படின்னு சாப்பிட வந்து பார்த்தா திவ்யா எல்லாமே சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டா. கீதாவுக்கு சாப்பிட எதுவுமே இல்ல. திவ்யா, திவ்யா, என்னடி என்னாச்சு, எதுக்காக கத்துற? நான் கத்துறேனா, எதுக்காக உனக்கு மட்டும் சமையல் செஞ்சுக்கிட்ட?
நீ உன்னோட துணியை மட்டும்தானே துவைச்ச, அதனாலதான் நான் எனக்கு மட்டும் சமைச்சுக்கிட்டேன். அப்படியா? சரி, இதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம். இப்படி அன்னையிலிருந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டாங்க. குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட இல்லை. ஒரு நாள் திவ்யா தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்தா. அப்பப்பா, டிராவல் பண்ணி ரொம்ப அசந்து போச்சு. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்கம்மா. கீதா திவ்யா ரெண்டு பேரும் தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாத துர்கா, அப்பா நீங்க ரெண்டு பேரும் என் மேல காட்டுற பாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. எனக்கு தண்ணி குடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. முதல்ல கீதா கையில இருக்கிற தண்ணிய எடுத்து குடிச்சாங்க. அதுக்கு கீதா திவ்யாவை தென்னாவட்டா பார்த்து சிரிச்சா. மத்தியானம் ஆச்சு. திவ்யா சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த துர்கா, அதென்னமா நீ ஒண்டியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டு கீதா எங்க? அடடே, எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி மாமியார் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு போனப்போ, அத்த நான் செஞ்ச சமையல நீங்க சாப்பிட கூடாது, மத்தியானம் அவ கொடுத்த தண்ணியை தானே சாப்பிட்டீங்க, அவகிட்டயே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவ செஞ்ச சாப்பாடு ரூமுக்குள்ள கொண்டு போனா. அந்த வார்த்தையை கேட்டு துர்காவுக்கு ஒண்ணுமே புரியல. அட, இது என்ன புதுசா இருக்கு, நான் செஞ்ச சமையல்னு சொல்ற? ஆமா திவ்யா எங்க? முதல்லயே எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் பாக்கும்போது அங்க ஒரு பொருள் கூட இல்ல. கீதா எங்கேயோ போய் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தா. அப்ப துர்கா பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தா. கீதாவை பார்த்த உடனே, கீதா எங்கம்மா போயிட்டு வர? அந்த திவ்யா இவ்வளவு நேரம் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே குடுக்கல. நீ எதனா செஞ்சு வச்சிருப்ப போய் சாப்பிடலான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே காணோம். அத்த, அந்த கீதாவுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுமா, அதனால நாங்க எங்க வேலையை நாங்க தான் செஞ்சுக்கிட்டோம். உடனே திவ்யா ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஆமா உன் வேலையில காட்டுற கவனத்தை என் வேலையிலயும் காட்டியிருந்தா நான் ஏன் பேசியிருப்பேன்? இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மருமகங்களை இப்படி பார்த்த உடனே துர்காவுக்கு வார்த்தையே வரல. அம்மா, கீதா கோயிலுக்கு கொண்டு போன துணியெல்லாம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் துவைச்சு போடுமா? நான் எதுக்காக தோக்கினோ, நான் தான் உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்தேன்ல, அந்த திவ்யாவை கூப்பிட்டு தோக்க சொல்லுங்க, போய் போய் சும்மா படுத்து தூங்குறா. நான் எதுக்காக தோக்கினோ, நான் கொடுத்ததெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிடுறாங்களா இல்லதானே, அவங்களுக்கு இந்த வீட்டு பெரிய மருமக தானே முக்கியம். அட வாய மூடுங்கடி, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறீங்க. இப்படி அவங்க நடுவுல சிக்கிக்கிட்ட துர்கா கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தா. துர்கா, உன் மூஞ்சி பார்த்தா அவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட துர்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. என்னையா, என் ரெண்டு மருமக நடுவுல சிக்கிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா என் மூஞ்சி பாக்குறதுக்கு ஜொலிக்குதுன்னு சொல்றியா? இப்படி துர்கம்மா லக்ஷ்மையா மேல கோவப்பட்ட உடனே லக்ஷ்மையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் நடுவுல சண்டை ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இங்க பாரு திவ்யா, அத்தை ஒரு வாரம் என் வீட்டுல இருந்தா ஒரு வாரம் உன் வீட்டுல இருப்பாங்க, இந்த வாரம் என் வீட்டுலதான் இருப்பாங்க. என்னத்துக்கு? இந்த வாரம் நிறைய பண்டிகைங்க இருக்கே, அதுக்காகவா நிறைய வேலை செய்வாங்கன்னு? அதெல்லாம் முடியாது, இந்த வாரம் அத்தை என் வீட்டுலதான் இருக்கணும். ரெண்டு பேரும் துர்காக்காக அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சுடி, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ஒரு வீட்டு மருமகளான ஒத்த ஓர குத்திங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாளுங்க அப்படின்னு தலைமையில கை வச்சு உக்காந்தா.